மிஸ் பண்ண படங்கள், மிஸ் பண்ண படங்களா? லவ் டுடேக்கு அப்புறம் வந்து ஏஜிஎஸ்ல வந்து கோட் பண்ண ஆரம்பிச்சாங்க. எவ்வளவு பெரிய கஷ்டம் நீங்க சொல்லும் போதே தெரியுது எனக்கு. ஸோ அது கொஞ்சம் கஷ்டம்தான், அழுதுவோம் போல. ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருந்துச்சு. ஷாஜகான் படத்துல விஜய் மாதிரி, அதான் சொல்ல வந்தேன். ஆக்சுவலா வாயில வந்துருச்சு ஷாஜகான் படம் விஜய் மாதிரி. அச்சா நடிகன் நினைச்சா ஒரு விஷயத்தை எப்படி வேணாலும் மாத்தலான்ற மாதிரி, ஒரு எடிட்டர் நினைச்சா ஒரு படத்தை எப்படி வேணாலும் மாத்தலாம். ஸோ அந்த மாதிரி நீங்க ஸ்டார் படத்தை உண்மையாவே செம்மையா கொண்டு வந்திருக்கீங்க. உங்களுக்கு தோணுச்சா நம்ம நினைச்ச மாதிரியே வந்துருச்சு, அந்த மாதிரியே பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்ற? நான் கேட்டு வாங்கின படம் இருக்குல்ல, அது ஸ்டார்ல நான் கேட்டு வாங்கின படம். அப்படியா? ஆக்சுவலா அது எப்படின்னா, ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் கம்மி பட்ஜெட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணப்படும். ஸோ அதனால வந்து உங்கள் பட்ஜெட் செட் ஆகுமான்னு தெரிலலாம் சொன்னாங்க. நான் பட்ஜெட்லாம் விடுங்க, எனக்கு உங்களோட ஒர்க் பண்ணுங்க. இது நீங்கள் உருவான இடம்னு சொல்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆமாம், கண்டிப்பாக. அது வந்து எடிட்டர்ஸ்க்கே வந்து நீங்கள் கொடுக்குற க்ரெடிட்டாக நான் பார்க்குறேன். ஏன்னா நான் அதில் இருக்கிறேன் அப்படின்னா நான் டிசர்வான்ற அந்த கேள்வியும் இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு ஈக்குவலாக நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னும் போது கொஞ்சம் மெனக்கெட வேண்டியதாக இருந்துச்சு. அதுதான் இந்த படத்தில் நான் போட்ட எஃபர்ட். இந்த படத்துக்குன்னு ஒரு சோல் இருக்குது. அந்த சோலை கரெக்டாக நான் ட்ரெய்லரில் எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சதும் இந்த ட்ரெய்லரோட சக்ஸஸ்க்கு காரணம். அண்ட் வந்து கவின் ப்ரோவும் அவன் பார்த்துட்டு இளன் ப்ரோ கை கொடுத்துருக்காரு, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எடிட்க்கு வந்த ஃபஸ்ட்டு சீனு இந்த மும்பையில் அந்த டெலிஃபோன் பூத் சீன் இருக்குல்ல, ஓகே, அதுவும் அந்த ஒரு நாள் சாங்கோட ஃபுட்டேஜும் தான் வந்துச்சு. ஸோ அதை பார்த்து தெரிச்சிட்டோம், ஐயோ இது வேற லெவல் படமாக இருக்கே அப்படின்னு சொல்லி. அது ஒரு மணிசார் படத்தில் இருக்க ஃபுட்டேஜ் மாதிரி இருந்துச்சு. ஃப்ரேமிங்காகவே எல்லாமே கேமராமேன் யாருனே தெரியாது. அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டேன், யார் கேமராமேன், செம்மையாக பண்ணியிருக்காரு. இதுதான் அந்த மொட்டை கெட்டப் அலறது, அதை பார்த்து கண் கலங்கிடுச்சு. இப்போ நாங்கள் லைனாக எடிட் பண்ணிட்டே வந்துட்டு இருந்தேன். ஓகே, அப்போ வந்து ஐயோ கிளைமேக்ஸ் வேற இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தா. எனக்கு இது அப்போ இருந்த எக்ஸ்பீரியன்ஸில் அதான் தெரியும், அதுலேருந்து நம்மளை நம்ப வைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. எல்ஐசி வந்து ஒரு க்யூட்டான படமாக தான் இருக்கும், ரொம்ப க்யூட்டாக இருக்கும். லவ் இவ்வளோதான் இருக்கும், இவ்வளோ தான் சொல்ல முடியும் இப்போதைக்கு. புரியுது புரியுது, எதுவும் சொல்ல வேற எதுவும் அப்படின்னா ரொம்ப நல்லா வந்திருக்கு அந்த படம். ரொம்ப செகண்ட் ஹாஃப்லாம் வந்து தெரிச்சிருச்சு, தியேட்டர்லாம் தெரிச்சிருவாங்க. பா சொல்லும் போதே ஏதோ ஒரு பெருசாக ஒரு விஷயம் நடக்க போகும் தெரியுதுங்க. வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம். மேலும் விவரங்களுக்கு 7418-09324 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. பட்டுனா நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்கா பேச போறோம். வணக்கம்னா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஸ்டார் படத்தோட சக்சஸ் சோ பயங்கரமா போய்கிட்டு இருக்கு. சோ எவ்வளவு ஹாப்பியா இருக்கீங்க? ரொம்ப ஹாப்பி. நாங்க எதிர்பார்த்தத தாண்டி நிறைய பேர் பயங்கரமாக ரெஸ்பாண்ட் பண்ணனால ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பயங்கர சந்தோஷமாக இருக்கீங்க. இல்லை, சில நெகட்டிவ் ரிவ்யூஸும் இருக்குது. பட் ஆனால் நாங்கள் பாசிட்டிவ் கொடுக்குற மக்கள் வந்து நாங்கள் என்ன எதிர்பார்த்தோமோ அதை விட பயங்கரமாக ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. நீங்கள் பண்ணுற படங்கள்லாம் வரிசையாகவே இப்போ இருக்கிற இந்த யங் ஜென்ரேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரியே தான் அமையுது. ஹிட்டாகிற படங்கள் நீங்கள் பண்ணுறீங்களா, இல்லை நீங்கள் பண்ணாலே அந்த படம் ஹிட்டா அப்படின்ற அவுட்ரா ஒரு அளவுக்கு? இல்லை சீரியஸாகவே லவ் டுடே, இப்போ இந்த படம், அடுத்து கருடன், ஸோ இதுக்கப்புறம் எல்ஐசின்னு சொல்லிட்டு வரிசையாக நிறைய வச்சிருக்கீங்க. ஒரு ஹீரோ கமிட் ஆகிறார் அப்படின்னா கதை கேட்டு இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. நீங்களுமே இந்த கதை சூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு படம், இந்த கதை நல்லா இருக்கு, இது நம்ம எடிட்டிங்ல அந்த அளவுக்கு நான் வரல, இன்னும் அதை சூஸ் பண்ணுற அளவுக்கு நான் இருக்கணும்னா அது இல்லை. ஸோ வர்றதை பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளோ வர்றதை செம்மையா பண்ணிட்டு இருக்கீங்க. நல்ல ப்ராஜெக்ட்னா கேட்டு வாங்கியும் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ அது மாதிரி செலக்ட் பண்ணுறதுலாம் கிடையாது. அதாவது ஒரு 10 வரும், அதில் 2 செலக்ட் பண்ணுவோம், மீதியெலாம் ரிஜெக்ட். அந்த அந்த கேட்டகரி நான் இன்னும் வரல. அந்த ஆஃப்டர் ஸ்டார்னா ரிலீஸ்க்கு அப்புறம் நீங்க ஒரு ப்ராஜெக்டை ஃபுல்ஃபில்லாக முடிச்சாச்சு, உங்களுக்கு தோணுச்சா நம்ம நினைச்ச மாதிரியே வந்துருச்சு, அந்த மாதிரியே பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்ற? ஆ, அது இருந்துச்சு. அது அது ஸ்டார் வந்து ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் ஃபிலிம். நான் வந்து அது நான் கேட்டு வாங்கின படம்னு இருக்குல்ல, அது ஸ்டார்ல நான் கேட்டு வாங்கின படம் தான். அப்படியா? ஆக்சுவலாக அது எப்படின்னா மியூச்சுவலாகவும் நடந்துச்சு.
ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு இல்லைன்னு சொன்னார். எனக்கும் ப்ரோ நான் ரொம்ப நாளாக உங்களோட ஒர்க் பண்ணணுன்னு இருந்துச்சுன்னு சொன்னேன். ஸ்டார் வந்து கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் கம்மி பட்ஜெட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணப்படும். ஸோ அதனால் வந்து உங்கள் பட்ஜெட் செட் ஆகுமான்னு தெரிலலாம் சொன்னாங்க. நான் பட்ஜெட்லாம் விடுங்க, எனக்கு உங்களோட ஒர்க் பண்ணும் இந்த ப்ராஜெக்ட் இந்த ஸ்டார் டைட்டில் இந்த ஸ்டோரியிலலாம் கேட்கும்போது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, ஸோ நான் வந்து கண்டிப்பாக இந்த படத்தில் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லி அப்படி தான் நடந்துச்சு. ஸ்கிரிப்ட் படிக்கும் போது எவ்வளோ ஃபுல்ஃபில்மெண்ட்டாக இந்த படம் வேணும்னு நினச்சோமோ அந்த ஃபுல்ஃபில்னஸ் வந்து எங்கள் படம் ப்ராடக்டாக வெளியே வரும்போதும் இருந்துச்சு, நான் ஒர்க் பண்ணி முடிக்கும் போதும் இருந்துச்சு. இப்போ இப்படி தான் வந்து உருவானுச்சு. அந்த ஸ்டார் படம் உருவான விதம் எல்லாருமே பார்த்துருப்போம், உருவான இடம் அது இங்கே தான். சூப்பர். இது இது நீங்கள் உருவான இடம்னு சொல்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆமாம், கண்டிப்பாக. அது வந்து எடிட்டர்ஸ்க்கே வந்து நீங்கள் கொடுக்குற க்ரெடிட்டாக நான் பார்க்குறேன். ஏன்னா எடிட் ரூமில் தான் க்ரியேட் ஆகுது, அது வரைக்கும் அது ஃபுட்டேஜ் தான். அது கேமராமேன் சூப்பராக எடுக்கிற ஃபுட்டேஜாக இருந்தாலும் எவ்வளோ சூப்பராக எடுத்தாலும் அது ஒரு ஃபுட்டேஜ், எவ்வளோ சூப்பராக எடுத்தாலுமே அது ஒரு வீடியோ. ஸோ எல்லாமே சேர்ந்து ஒரு படம்ன்ற ஒரு அந்தஸ்து வந்து எடிட்டில் தான் கிடைக்குது. கண்டிப்பாக. ஸோ அது வந்து மென்ஷன் பண்ணது ரொம்ப தெரியும். உண்மையாக கண்டிப்பாக பண்ணணும்னா, ஏன்னா எடிட்டர்ஸ்க்கான அங்கீகாரம் இப்போ ரீசெண்ட் டேஸில் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அது பயங்கர ஹாப்பி. அது கிட்டத்தட்ட நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம ஸ்டார் படம் டைலாக் மாதிரியே சொல்லணும்னா, லால் சார் சொல்லுவார்ல, ஒரு நடிகன் நினச்சா வாய்ஸ் வேணா தேவையில்ல, ஒரு நடிகன் நினச்சா ஒரு விஷயத்தை எப்படி வேணாலும் மாற்றலான்ற மாதிரி, ஒரு எடிட்டர் நினச்சா ஒரு படத்தை எப்படி வேணாலும் மாற்றலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்டார் படத்தை உண்மையாகவே செம்மையாக கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ அதில் உங்களுடைய பங்குமே பெரிய பங்கு தான். இல்லை, என்னோடய பங்கு என்னென்னா, நான் எதுவும் மாற்றலை. ஸோ அவங்க எழுதுனதை, அவங்க நடித்ததை, அவங்க எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணதை நான் கரெக்டாக டெலிவர் பண்ணியிருக்கேன். கவின் ப்ரோவாக இருக்கட்டும், இளன் ப்ரோவாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே நான் எதிர்பார்த்ததை விட ஒரு ஒரு 4-5 ஸ்டெப் மேலே தான் எனக்கு தெரிஞ்சாங்க இந்த படத்தில். ஓகே, ரைட்டிங் இல்லைன்னு ஒரு ரைட்டிங்காக இருக்கட்டும், அவங்களோட ஆக்டிங். நான் அதில் இருக்கிறேன் அப்படின்னா நான் டிசர்வான்ற அந்த கேள்வியும் இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு ஈக்குவலாக நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னும் போது கொஞ்சம் மெனக்கெட வேண்டியதாக இருந்துச்சு. அதுதான் இந்த படத்தில் நான் போட்ட எஃபர்ட். ரீசெண்ட் டேஸில் நாங்கள் பசங்க எல்லாருமே பேசிக்கிட்டது கூட, அதை என்ன பேசினோம் அப்படின்னா, ஸ்டார் ட்ரெய்லர் வந்த அந்த டைமில் செம்மையாக இருக்கே, ட்ரெய்லரே பயங்கரமாக இருக்குது, கண்டிப்பாக படத்தை போய் உடனே பார்த்துடணும் அப்படின்னா, அந்தளவுக்கு ட்ரெய்லர் கட்டே வந்து பார்த்து பக்காவாக பண்ணியிருந்தீங்க. ஸோ அது ட்ரெய்லர் கட்டுக்குன்னு ஐடியாவாக இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்ட்டு நினச்சி தான் பண்ணிங்களான்னா, அதுக்குன்னு டைம் ஏதாச்சும், அதோ உங்களோட மெனக்கடல் எவ்வளோ இருந்துச்சு? இல்லை, எனக்கு வந்து ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், இல்லைன்னு இளன் ப்ரோவும் கவின் ப்ரோவும் ஒரு சைடு இந்த படத்தில் வேற லெவலில் பண்ணுங்க, கேமராமேன் ஒரு சைடு திருக்கிறாரு, ஸோ நம்ம என்னடா பண்ணுறதுன்ற ஒரு ஒரு இது இருந்துச்சு, ஒரு கான்சியஸாகவே இருந்தேன் நான், நம்ம இதான் பண்ணியே ஆகணுமே இந்த படத்தில். ஸோ படத்தை நல்லா எடிட் பண்ணிட்டோம். ட்ரெய்லருமே வந்து நம்ம நல்லா பண்ணலன்னா இவங்க ஒர்க்லாம் நல்லா இருக்கு, ட்ரெய்லர் நல்லா இல்லைன்னு சொல்லிடுவாங்கன்ற ஒரு பயம் இருந்துச்சு. அதுக்கு அந்த ஒரு பயம் ப்ளஸ் வந்து அந்த அதுக்கு போட்ட எஃபர்ட் ஒன்று. இன்னொன்று வந்து நான் வந்து எல்லா படத்துக்கும் ஈக்குவல் எஃபர்ட் தான் போடுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் லவ் டுடேவாக இருக்கட்டும், எல்லா படத்துக்கும் என்ன எஃபெக்ட் எஃபர்ட் போட முடியுமோ அதான் போடுறது. ஓகே, அந்த மாதிரி போட்ட எஃபர்ட் தான். இதில் வந்து மோட்டிவேஷ்னலான விஷயங்களும் இதில் இந்த படத்துக்குன்னு ஒரு சோல் இருக்குது, அந்த சோலை கரெக்டாக நான் ட்ரெய்லரில் எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சதும் இந்த ட்ரெய்லரோட சக்ஸஸ்க்கு காரணம். அண்ட் வந்து கவின் ப்ரோவும் அவன் பார்த்துட்டு இளன் ப்ரோ கை கொடுத்துருக்காரு, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பர்ண்ணா, படம் இப்போ ரிலீஸ் ஆகி செம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. நீங்கள் ஏதாச்சும் இந்த சீன் வந்து எடிட் பண்ணும்போது நானே வந்து நீங்கள் ஏதாச்சும் ஷாக் ஆன தரணும், இல்லை மீஸ்லேருந்து போய் இதை பார்த்துட்டே இருந்தேன். இந்த படத்தில் நிறைய சீன் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு சீனே வந்து எங்களுக்கு வந்து எடிட்க்கு வந்த ஃபஸ்ட்டு சீனே இந்த மும்பையில் அந்த டெலிஃபோன் பூத் சீன் இருக்குல்ல, ஓகே, அதுவும் அந்த ஒரு நாள் சாங்கோட ஃபுட்டேஜும் தான் வந்துச்சு. ஸோ அதை பார்த்து தெரிச்சிட்டோம், ஐயோ இது வேற லெவல் படமாக இருக்கே அப்படின்னு சொல்லி. அது ஒரு மணிசார் படத்தில் இருக்க ஃபுட்டேஜ் மாதிரி இருந்துச்சு. ஃப்ரேமிங்காகவே எல்லாமே கேமராமேன் யாருன்னே தெரியாது. அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டேன், யார் கேமராமேன், செம்மையாக பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி. ஃபுட்டேஜில் இந்த கவின் ப்ரோ நடித்தது வந்து நான் ஆக்சுவலாக சிங்கிள் டேக் வச்சுருப்பேன், அது இன்னும் கூட நடிச்சிருக்காரு சிங்கிள். நான் கொஞ்சம் ஒரு அதில் பாதி கட் பண்ணிட்டேன், ஓகே, ஏன்னா அப்பா ரியாக்ஷன் போகணும்னு சொல்லிட்டு. ஸோ அது அந்த ஃபோன் பூத் சீன் வந்து ரொம்ப பெரிய டேக்கு, அது அதில் வந்து நம்மளை அள வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அந்த இன்டர்வலுக்கு அப்புறம் அந்த கண்ணாடியை பார்த்து அந்த ரவுண்ட் ட்ராலி சீன் இருக்குல்ல, அந்த ரவுண்ட் ட்ராலியில் வந்து அது ஒன்று ஒரு ஒரு ஷெட்யூலில் ஒரு ஒரு ஷாட் வரும் எங்களுக்கு. ஓகே, ஒரு ஒரு ஷெட்யூலில் வந்து சின்ன பையன்லேருந்து, ஆமாம் அப்படியே பெரிய, அதனால ஒரு ஒரு ஷெட்யூலில் அவர் லுக் சேஞ்ச்லாம் இருக்கும்ல. ஓகே, ஸோ அதெல்லாம் பார்த்துட்டே வந்து வந்துட்டே இருந்துச்சு. லாஸ்ட்டு இது தான் அந்த மொட்டை கெட்டப் அலறது, அதை பார்த்து கண் கலங்கிடுச்சு. ஐயோ, இப்போ நாங்கள் லைனாக எடிட் பண்ணிட்டே வந்துட்டு இருந்தேன். ஓகே, அப்போ வந்து ஐயோ கிளைமேக்ஸ் வேறு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தா ரெண்டே ஷாட் தான் இருந்துச்சு. ஓகே, ஒரு NG டேக்கு ஒன்று ஓகே டேக்கு.
எடுத்து வச்சு சந்தோஷமா ஹாப்பி வேலை முடிஞ்சு. ஐயோ நீங்க ஒரு 10 மணி ஆயிடுச்சு, ஐயோ வீட்டுக்கு வரப்போனுமே, சரி ஓகே நீங்க காலைல வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு கிளம்புவோம் கிளைமேக்ஸ் முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து வைக்கும் போது பார்த்தா கிளைமேக்ஸ் ஒரே ஷாட்ல முடிஞ்சு. யூஸ்வலா கிளைமேக்ஸ்னா உட்காந்து எஃபர்ட் போடணும், ஒரு 4 hours 5 hours உட்காந்தாதான் அது ஒரு நார்மல் சீனுக்கே அவ்வளோ நேரம் ஆகும். கிளைமேக்ஸ்னா இன்னும் எக்ஸ்ட்ரா உட்காரணும். ஸோ நைட்டு ஃபுல்லாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெட்புல்லாம் வாங்க சொல்லிட்டேன், தூக்கம் வராமல் இருக்கேன். அப்புறம் பார்த்தா சிங்கிள் டேக்குன்னு ஹாப்பி ஆயிடுச்சு. நீங்கள் சினிமா ஃபீல்டுக்கு வரும்போது எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு உங்களுக்கு? கண்டிப்பாக இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும், கிட்டத்தட்ட ஸ்டார் படம் மாதிரி தான், அதை தாண்டி தான் வந்தாகணும். ஸ்ட்ரகிள்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நம்ப மாட்டாங்கல்ல, ஒரு 23 வயசு 22 வயசுல 21 வயசுல வந்து போய் பிரவீன் சார்கிட்ட ஜாயின் பண்ணேன் அசிஸ்டன்ட் டெரிட்டரி. 21 வயசுலேயே? ஆமாம். அப்புறம் காலேஜ் முடிச்சு அதே அந்த முடியே கூட இல்லை, அது கூட அப்படியே போயிட்டு ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ அதுலேருந்து ஒரு 3 வருஷம்னு பார்த்தீங்கன்னா 24 வயசில் நான் எடிட்டர் ஆகிட்டேன். அப்போ வந்து என்ன இருந்தாலுமே நம்ப மாட்டாங்க, ஒரு ஆப்ரேட்டர் தான் பார்த்தாங்க முதல்ல. ஓகே, நமக்கும் அவ்வளோதான் தெரியும். 24 வயசில் எனக்கு அப்போ இருந்த எக்ஸ்பீரியன்ஸில் அதான் தெரியும். அதுலேருந்து நம்மளை நம்ப வைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. நம்மளும் அதே டைமில் லேர்ன் பண்ணிட்டே வருவோம்ல, அது கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸ். இப்போ சில படத்துலலாம் வந்து ட்ரெய்லர் நான் தான் பண்ணணும்னு வெறியாக இருந்தேன். ஒரு படம் டிக் 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 இதில் வந்து அதுதான் ஒரு 3வது படம்னு நினைக்கிறேன், அதில் வந்து நான் பண்ணணும், நான் தான் ட்ரெய்லர் பண்ணணும்னு வெறியாக இருந்தேன். ஏன்னா ஃபஸ்ட் படம் செகண்ட் படம் நான் தான் பண்ணேன். இது வந்து அப்போ வந்து என்னை நம்பவே இல்லை டைரக்டர் வந்து, அவர் மேலே எதுவும் சொல்ல முடியாதுல்ல, புது எடிட்டர் அவனுக்கு எப்படி ட்ரெய்லர். இது வந்து ஸ்பேஸ் படம், ஃபஸ்ட் இந்தியன் ஸ்பேஸ் ஃபிலிம். அப்போ வந்து என்னை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் தான் ஒரு 3வது படத்துக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருந்துச்சு. அட் த சேம் டைம் நான் தான் ட்ரெய்லர் பண்ணணுன்ற வெறி இருந்துச்சு எனக்கு, வேறு யாருக்கிட்டையும் போயிடக்கூடாதுன்ட்டு. ஸோ அப்போ எனக்கு வந்து இதுவாகவே வந்து அந்த வேறு யாருக்கும் கொடுக்குற அந்த ட்ரெய்லர் வந்து வேறு யாருக்கும் கொடுக்குறதுக்கு இருந்தாங்க, அந்த எடிட்டர்களால் வர முடியல. ஒரு 5 நாள் கேப் இருந்துச்சு. ஸோ 5 நாள் வந்து இங்கே ஒர்க் பண்ணோம், டே ஃபுல்லாக இங்கே ஒர்க் பண்ணோம். வீட்டில் போயிட்டு நைட்டு காலையில் 6 மணிக்கு எழுந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்லலாம் நான் ட்ரெய்லர் பண்ணி ஒரு ட்ரெய்லர் எடுத்துகிட்டு வந்து டேரக்டருக்கு காமிச்சிட்டேன். அது அவருக்கு பிடிச்சி போய் இப்போ இருக்க ட்ரெய்லர் அதுதான். ஸோ அதுதான் ரிலீஸ் ஆச்சு. செமையாக இருக்கு கேட்கும்போது. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் ப்ரூவ் பண்ணணும். இப்போ இவர்கிட்ட வந்தால் ட்ரெய்லர் பண்ணிடுவாருன்னு சொல்லி இப்போ சொல்கிறாங்க, ஓகே இவர் ட்ரெய்லர் பண்ணி கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லி நல்லா ட்ரெய்லர் பண்ணி கொடுத்துருவாருன்னு அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த ட்ரான்சிஷனுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. அந்த கஷ்டமும் நல்லது தான், ஏன்னா கற்றுக்குறோம்ல நிறைய விஷயம் கற்றுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ நீங்கள் சொல்லும் போது டக்குன்னு ஸ்டார் படம் டைலாக் தான் ஞாபகத்துக்கு வருது. இந்த மூஞ்சி வச்சு எப்படி நடிச்சு காட்டுறேன் அப்படின்னா பார்த்தீங்க, நடிச்சு காட்டுறேன் அப்படின்ற மாதிரியே இருந்து நீங்களுமே இந்த சிஸ்டம் வச்சு எப்படி கேட்டீங்க பண்ணி காட்டுறா அப்படின்ற மாதிரியே இருந்து உண்மை. அது ஒரு மோட்டிவேஷனாகவே இருந்துச்சு நீங்கள் சொன்ன இந்த ஸ்டோரி. ஸோ தூங்காமல் நம்ம பிடிச்ச வேலையை செய்கிறோம் அப்படின்றப்போ இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும். ஆனால் அதை பண்ணிட்டோம்னா சக்ஸஸ் தான். இந்த யூனிவர்ஸ் ஏதாச்சும் ஒன்று கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நான் யூனிவர்ஸ் பிலீவ் பண்ணுவேன் கண்டிப்பாக. ஆனால் அடுத்து இப்போ லவ் டுடே பற்றி நிறைய டவுட் இருக்குது. நம்ம ஹீரோயினோட மெசேஜஸ்லாம் பார்க்குறப்போ அது ஒரு புதுசாக காமிச்சிருப்பாங்க க்ரியேட்டிவிட்டியாக. அந்த மெசேஜ் வந்து ஒரு சினாரியோ கிரியேட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டியான்னு சொல்லிட்டு அவர் போகிற அந்த மொமெண்ட்டாக இருக்கட்டும், பேக்கில் அந்த சீனே ஒரு மாதிரி செமையாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி க்ரியேட்டிவ் பண்ணணும் அப்படின்ற ஐடியா பிரதீப் தான். பிரதீப் ரங்கநாதன். இப்போ சினிமாவோட ஃபிலிம் லாங்குவேஜ் இருக்குல்ல, அதோட அப்கிரேடட் வெர்ஷனாக தான் இதை பார்க்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் பழைய படங்கள் எல்லாம் லெட்டர் படிப்பாங்கல்ல, லெட்டர் தானே அப்போலாம் இருந்துச்சு, இப்போதான மெசேஜ். அப்போலாம் லெட்டர் படிக்கும்போது என்ன பண்ணாங்க, லெட்டர் படிக்கும்போது அவங்க முகம் வரும்ல, அதோட அப்கிரேடட் வெர்ஷனாக தான் இதை பார்க்குறேன். ஓகே, அது வந்து யார் ஃபஸ்ட்டு பண்ணான்றது வந்து இல்லை, யாருமே பண்ணலை. பிரதீப் வந்து அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறது ஃபிலிம் லாங்குவேஜில், அது ஒரு விஷயம். இப்போ அதை பார்த்து கவின் கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், அதை பார்த்து எங்களுக்கு வந்து ஒரு ஏதோ ஒரு ரெண்டு சீன் டாடாரில் டெலிட் ஆகிடுச்சோம். ஸோ அதை பார்த்து நாங்கள் வந்து ஓகே டாடாரில் இந்த மாதிரி பண்ணலாமே, அது வந்து காப்பி கிடையாது. ஃபிலிம் லாங்குவேஜ் இப்படி நீங்கள் இந்த லாங்குவேஜ் மூலிமா மக்கள்கிட்ட இப்படி சொல்கிறீங்க, ஸோ ஓகே சூப்பர் அந்த லாங்குவேஜ் நம்மளும் எடுத்துப்போம் அப்படின்ற விஷயம் தான் அது. ஸோ அதோட அப்கிரேட் தான் அது, ஐடியா பிரதீப் தான் அந்த படத்தில் பண்ணணும். எனக்கு கதை சொல்லும் போதே சொல்லிட்டேன், ப்ரோ இந்த படத்தில் மெசேஜ் யாராவது இந்த சேட்டை வந்து படித்தாலோ இல்லை சேட் வந்து வந்தாலோ ரெண்டு பக்கத்துலேருந்து ஆள் வந்துடுவாங்க, அப்படி தான் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் சொன்னார். நல்லா இருக்கு ப்ரோ ஐடியா அப்படின்னு சொல்லி எழுதும். சூப்பர்ண்ணா. ஸோ அதான் இப்போ அடுத்து அதான் பிரதீப் ஸ்கொயரில் தான் வந்து இந்த படம் லவ் டுடே இந்த அளவுக்கு வந்திருக்கு. அடுத்து எல்ஐசி எப்படி நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அதுவும் யங் ஜென்ரேஷனோட கனெக்ட் பண்ணுற மாதிரியான, ஏன்னா பாதி சீன் கண்டிப்பாக இப்போ பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ எல்ஐசி டிராகனும் பண்ணுறேன். ஆ டிராகனும் பண்ணுறீங்க ப்ரோவுக்கு. எல்ஐசி வந்து ஒரு க்யூட்டான படமாக தான் இருக்கும், ரொம்ப க்யூட்டாக இருக்கும்.
ரொம்ப நீங்கள் வந்து ஒரு ஹாலிவுட் ஃபீல்டில் தான் இருக்கும், ரொம்ப க்யூட்டாக லவ் இவ்வளோதான் இருக்கும், இவ்வளோ தான் சொல்ல முடியும் இப்போதைக்கு. புரியுது புரியுது, எதுவும் சொல்ல வேற எதுவும் அனிருத் ப்ரோட சாங்ஸும் வந்துட்டுருக்கு, ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கு. ட்ராகனும் ட்ராகன் வந்து நல்லாயிருக்கும், அது நம்ம லோக்கலாக இறங்கி கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஒரு படமாக இருக்கும். ஓகே, அதுவுமே பக்காவா எல்லாருக்குமே பிடிக்கிற ஒரு படம். ஆமாம், எல்லாருக்கும் பிடிக்கிற ஒரு படம். கருடன் இதுவுமே உங்களை சுற்றி நிறைய மேஜிக் இருந்துக்கிட்டே இருக்குன்னு தான் வரிசையாக சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம சூரியன்னா இப்போ சூப்பராக கலக்கிட்டு இருக்காரு. ஆஃப்டர் விடுதலைக்கு அப்புறமா வந்து இவருக்குள்ள இப்படி ஒரு ஆக்டிங் ஸ்கில்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆச்சரியப்படுற அளவுக்கு பெர்ஃபார்ம் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு அவர் மேலே, அடுத்த கருடன் படத்துலேயும் வந்து செம்மையாக பண்ணிடுவாங்க அப்படின்னு. ஸோ நீங்கள் பார்க்கும்போது அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வைஸாக இருக்கட்டும், இந்த படமும் எப்படி வந்திருக்கு? சூரியண்ணனுக்காகவே செதுக்கப்பட்ட ஒரு படம், உருவாக்குன ஒரு படமாக தான் இருக்குது நான் பார்க்குறேன். ஏன்னா அவருமே சூரியண்ணனுமே சொன்னார் தான், படம் முடிச்சுட்டு சூரியண்ணன்லாம் பார்த்ததுக்கப்புறம் அவர் கால் பண்ணார். சூரியண்ணனை கால் பண்ணி நல்லா பண்ணி கொடுத்துருக்கீங்க பிரதர், நல்லா இருந்துச்சுங்க பிரதர் அப்படின்னாரு. ரொம்ப டவுன் டு அர்த்தாக பேசிட்டு இருந்தார். சூரியனை வந்து என்ன சொன்னார், ரொம்ப நல்லா பண்ணிட்டீங்க பிரதர், பிரதர் எதுவாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அண்ணன் வந்து இவர் தான் டைரக்டரோட இது தான், அவர் தான் வந்து அப்படி பண்ணியிருக்காரு இந்த படத்தை, அவரோட க்ரியேட்டிவிட்டி தான் அப்படின்னா ரொம்ப நல்லா வந்திருக்கு அந்த படம். ரொம்ப செகண்ட் ஹாஃப்லாம் வந்து தெரிச்சிருச்சு, தியேட்டர்லாம் தெரிச்சிருவாங்க. பா சொல்லும் போதே ஏதோ ஒரு பெருசாக ஒரு விஷயம் நடக்க போகும் தெரியுதுங்க. அது ஒரு ட்ரெய்லர் எப்போ நான் வரப்போகுது பண்ணி கொடுத்துட்டேன், எப்போ வருதுன்னு தெரியல. ஓகே, இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட், அதான் ஒரு ஈவெண்ட் ஏதோ இருக்கு, 21st ஏதோ ஒரு ஈவெண்ட் இருக்கு. ஓகே, இன்னைக்கு மேபி வரலாம். தார் படம் மாதிரி இதுலேயும் பெருசாக ஏதோ பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு தெரியுது. இல்லை அதான் நான் சொல்கிறேன் இல்லைங்க, என்னோட எஃபர்ட் நான் எல்லா படத்துக்கும் ஈக்குவலாக தான் போடுவேன். அந்த படத்தோட கண்டென்ட்னாலையும் அந்த ஹீரோக்கு இருக்கிற கிரேஸ்னாலையும் அது வந்து பூம் ஆகுது. ஸோ எல்லா படமும் அந்த மாதிரி ஏதோ ஒரு மோட்டிவில் தான் பண்ணிட்டுருக்கேன் கண்டிப்பாக. ஸோ அது ஒரு கண்டென்ட்னால பூம் ஆகுது. ஸோ ட்ரெய்லர் அதான் எடிட்டர் கையில் கண்டென்ட் எதுவும் இல்லைல்ல, ஸோ இருக்கிற கண்டென்ட்டை ப்ராப்பராக கையில் கண்டென்ட் சொல்ல முடியாது, கண்டென்ட்டே எடிட்டர் கையில் தான் இருக்கு. நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? ஸோ அந்தளவுக்கு வந்து மாஸாக பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ ஓவராலாக அடுத்தடுத்த படங்களுமே வந்து பெரிய எதிர்பார்ப்பில் தான் இருக்குண்ணா. ஸோ அண்டு ஃபைனலாக நம்ம எடிட்டர் பிரதீப்பை வந்து ஃபியூச்சரில் இந்த மாதிரியும் பார்க்கலாம் சினிமாவில் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் இருக்கா? எனக்கு டேரக்டர் ஆகணும்னு ஆசை இருக்குது. அப்படிங்களா? காலேஜ் டைமில் நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன், அப்புறம் நடித்தேன், அப்புறம் எடிட்டும் பண்ணேன். நடித்த படத்துலாம் வந்து என்னை கூப்பிட்டு அதான் கூப்பிட்டு நடிக்க வைக்கிறதுல என்ன நம்ம என்ன அவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்கமா நடிக்க வைக்கிறாங்க யோசிச்சா நடிச்சு முடிச்சோன்னே எடிட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ எனக்கு என்ன தெளிவாக புரிஞ்சுச்சுன்னா ஒரு நம்ம நல்லா எடிட் பண்ணுறோம் போல், எடிட் பண்ண தெரிஞ்சிச்சா போதும் போதும் அப்போ காலேஜ் டைமில் வந்து எடிட் பண்ண தெரிஞ்ச ஒருத்தர் தான் போதும்ல. ஸோ எடிட் பண்ண தெரியுதுன்னு நினச்சி வந்த ஃபீல்டு தான் இது. அண்ட் இது வந்து ஒரு ஒரு படமும் படமும் நான் வந்து ஒரு லேர்னிங்காக தான் பார்க்குறேன். இப்போ கூட டேரக்டர்ஸ் அவங்க பண்ணுற ஸ்மார்ட் ஒர்க்காக இருக்கட்டும், அவங்க பண்ணுற மிஸ்டேக்ஸாக இருக்கட்டும், அதுலேருந்து நான் லேர்ன் பண்ணிகிட்டு தான் இருக்கேன். ஸோ இதெல்லாம் ஒரு நாள் யூஸ் ஆகும் நம்ம அப்படி ஒரு கலெக்டிவாக தான் இதை எடிட் இந்த ஃபீல்டை நான் அப்படி தான் பார்க்குறேன். ஸோ இதோட நெக்ஸ்ட் ஸ்டேஜ் டைரக்ஷன் அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஓகே, அதுக்கு ஸ்டோரி ஏதாச்சும் இப்போவே வச்சிருக்கீங்க? அதெல்லாம் இருக்குது, அது பண்ணிடலாம். கதை இருக்குது, சும்மா ஐடியாவாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் ஸ்கில்ஸ்லாம் டெவலப் ஆக அப்போ பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும்ன்றதுனால நான் கொஞ்சம் பண்ணாமல் இருக்கேன், டெவலப் பண்ணவும் டைம் இல்லாமல் இருக்குது. புரியுது புரியுது, அதான் கண்டிப்பாக டைமில் ஓப்பன் பண்ணால் குழப்பமாக இருக்குது, எந்த படம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி பார்க்கணும் போல், அந்தளவுக்கு பயங்கர பிஸியில் பண்ணிகிட்ருக்கேன்னு தெரிஞ்சுது. ஆனால் இப்போது பிடி சார் படத்தோடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகியிருக்கு, அந்த படத்தோடைய ட்ரெய்லர் மட்டும் நீங்கள் கட் பண்ணி கொடுத்துருக்கீங்க. உங்களை அந்தளவுக்கு அப்ரோச் பண்ணி கேட்குறாங்க, வாண்டடா நீங்கள் வேணும் வேணும்னு கேட்குறாங்க. அப்படி அப்படி கேட்குறாங்களான்னு தெரில. இது வந்து எப்படி வந்துச்சுன்னா, நம்ம ஆதி ப்ரோக்கு ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன், அவர் டைரக்ஷனில் ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன். அவர் டைரக்ட் பண்ணுற படத்தில்? ஆமாம், ஆதி ப்ரோ ஹீரோ. அப்புறம் ப்ரொடக்ஷன் பிடி சார் ப்ரொடியூசர் வந்து வேல்ஸ். அவங்களுக்கும் நான் யூஸ்வலாக லாஸ்ட்டாக சிங்கப்பூர் சொல்லுவேன் ட்ரெய்லர் மட்டும், அதுக்கப்புறம் கோமாளிலாம் நான் தான் பண்ணேன், படமே நான் தான் பண்ணேன். ஸோ அதனால் அவங்க வந்து எண்ட் ஆஃப் த டே ட்ரெய்லர் பிரதீப் கிட்ட போனால் ஏதோ ட்ரெய்லர் வந்துடும் அப்படின்னு ஒரு இதுலேயே இருப்பாங்க. ஸோ அதனால் அப்படி அமைஞ்சிச்சு தான் இந்த ட்ரெய்லர். ஸோ அந்த மாதிரி இந்த ட்ரெய்லரும் அப்படி அமைஞ்ச ஒரு விஷயமா? ஆமாம், அப்படி அமைஞ்ச விஷயம் 3-4 days முடிச்சு கொடுத்துட்டேன். அது பார்க்கும்போது படம் எப்படி? நான் அந்த படம் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, கன்ஃபார்மாக அது பாசிட்டிவாக தான் இருக்குது. சூப்பர் டன். ஆனால் அப்புறம் ஒரு டவுட்டு, அதாவது நீங்கள் இந்த படத்தெல்லாம் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோமே, இந்த படத்தெல்லாம் நம்ம எடிட் பண்ணால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி மிஸ் பண்ண விஷயம் சினிமாவில், மிஸ் பண்ண படங்கள்? மிஸ் பண்ண படங்களா? லவ் டுடேக்கு அப்புறம் வந்து ஏஜிஎஸில் வந்து கோட்டு பண்ண ஆரம்பித்தாங்க. எவ்வளோ பெரிய கஷ்டம்னு நீங்கள் சொல்லும் போதே தெரியுது எனக்கு. ஸோ அது கொஞ்சம் கஷ்டம்தான்.
போல ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருந்துச்சு. எந்த அளவுக்கு அது ஒரு வேதனைனா, ஒரு 3 to 4 days பூஜை நடக்குது, இன்னும் எடிட்டர் ஃபைனல் ஆகலைன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. எப்படியும் நம்ம பூஜையில் இருப்போம் அப்படின்ற அந்த அதில் வந்து நான் வந்து ஹைதராபாத் போயிருந்தேன், ஒரு இல்லை பாம்பே போயிருந்தேன், ஒரு ஒர்க் விஷயமா போயிருந்தேன். பாம்பே ஏர்போர்ட்டில் இறங்கினோடனே வந்து இப்போ இருக்க எடிட்டர் வந்து எனக்கு கால் பண்ணுறாரு. இப்போ கோட்டோட எடிட்டர் என்னோட ஃப்ரெண்டு தான் அவர். ஓகே. ஸோ அவருக்கு தெரியாது நான் ட்ரை பண்ணிருக்கேன் இதெல்லாம் பண்ணி. ஸோ அது எப்படி இருக்க லவ் டுடேக்கெலாம் என்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ண ஏஜிஎஸ்ல எல்லாம் அதெல்லாம் சொல்றா அப்படின்னா, எனக்கு ஷாஜகான் படத்துல விஜய் மாதிரி அதான் சொல்ல வந்தேன். ஆக்சுவலா வாயில வந்துருச்சு ஷாஜகான் படம் விஜய் மாதிரி அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு அது இப்போ கோட்டோட எடிட்டர் கால் பண்ணி பேசும்போது அப்போ கன்ஃபார்ம் ஆச்சு. சரி இப்போ தானே போகிறேன், சைன் பண்ண போகிறேன். ஸோ அதனால தான் கேட்டுக்கிட்டேன், நீ லவ் டுடேலாம் நீ பண்ணலை, ஸோ அதனால் எப்படி என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும் அதுக்காக ஃபோன் பண்ணேன். ஆல் த பெஸ்ட்டாக சொல்ல முடியும். ஸோ அது ஒரு கஷ்டம் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. கண்டிப்பாக அதுதான் நான் வந்து கஷ்டப்பட்டேன். மற்றது எல்லாமே அந்த மாதிரி எதுவுமே ஃபாலோலாம் பண்ணி எடிட்டிருக்கோம். நார்மலாக பார்க்குற ஒரு ஆடியன்ஸுக்கும் ஒரு படத்தை பார்க்குற டிஃப்ரென்ஸ், ஆடியன்ஸ் பார்க்குற மாதிரி தான் நாங்களும் பார்ப்போம். எடிட்டராக அது எப்படி கட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா முடிஞ்சிச்சு, படத்தை என்ஜாய் பண்ண முடியாது. தியேட்டரில் போய் பார்க்கும்போது ஜாலியாக ஆடியன்ஸாக பார்ப்போம். இது வேறு ஸ்கில், அது வேறு ஸ்கில். சூப்பர். அதாவது சமைக்கிறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, அந்த மாதிரி தான். இது வந்து சமைக்கிறது, அது வந்து சாப்பிட்றது. ரொம்ப என்ஜாய் பண்ணி தியேட்டரில் பார்த்த படம், நிறைய படம் இருக்கும். லவ் டுடே கோமாளி பிரதீப்போட ரைட்டிங் அது. ஓகே. அது வந்து தியேட்டரில் வந்து கோமாளியாக சொல்லி லவ் டுடேலாம் அதாவது ஒரு 10 seconds தியேட்டர் கற்றுக்கிட்டே இருந்தது வந்து நான் அதான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன், லவ் டுடேல தான் பார்த்தேன். ஓகே. 10 seconds 15 seconds கூட ஒட்டி எங்கேயுமே ட்ராப் ஆகாமல் அந்த அது வந்து லவ் டுடேல தான் அமைஞ்சிச்சு. ஆனால் இப்போ நீங்கள் எடிட் பண்ணுற ஒரு ஒரு படமும் ஒரு ஒரு ஜெனர் தான். இப்போ கர்டன் ஒரு ஜெனராக இருக்கும், அது டிக் 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 அது டோட்டலாக வர ஒரு ஜெனர். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜெனர் மூவிஸை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது எப்படி, நீங்கள் அதை எப்படி கூட இல்லை ஆக்டர்ஸ்க்கு டேரக்டர்ஸ்க்கு வேணால் அது வந்து ஒரு ஜானர் ஷிஃப்ட் வந்து ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். எடிட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்னா எடிட்டர்ஸ்லாம் ஸ்டோரி டெல்லிங் தான், ஒரு நல்ல ஸ்டோரி அதாவது ஸ்டோரி டெல்லிங் தான் எடிட்டிங்னு நான் பார்க்குறேன். ஸோ எந்த கதை வந்தாலுமே அதை ப்ராப்பராக ஸ்டோரி டெல்லிங் ஸ்கில்ஸ் இருந்துச்சுன்னா கரெக்டாக பண்ணிடலாம். ஸோ ப்ராப்பராக எடிட் பண்ணுறதுனா அதுதான் ப்ராப்பராக ஸ்டோரி டெல்லிங் இருந்துச்சுன்னா கரெக்டாக பண்ணிடலாம். ஸோ அதனால் ஜானர் மாறி மாறி எடிட் பண்ணுறது வந்து எடிட்டர்ஸ்க்கு என்றைக்குமே பிரச்சனையாக இருக்கக்கூடாது. ஸோ அது அந்த டேலண்ட் மட்டும் வளர்த்துக்கிட்டா போதும் ஒரு எடிட்டர் வந்து. மற்றபடி வந்து இந்த ஜானர் படங்கள் தான் என்னால் பண்ண முடியும் அப்படின்னு ஸ்டக் ஆகிறது வந்து அது பண்ணக்கூடாது. அது அதாவது ஒரு அமௌண்ட்டே கொடுக்காம ஒரு எடிட்டிங் செஷன் வந்து முடிஞ்ச மாதிரி இருக்கு. சினிமாவை பற்றி அண்டு ஸ்டார் படத்தை பற்றியும் கருடன் படத்தை பற்றி அண்ட் அப்கமிங் மூவிஸை பற்றி இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய பேசுனீங்க அண்ட் உங்களை பற்றி நிறையா சொன்னீங்க. ஸோ கண்டிப்பாக உங்களோட வளர்ச்சி இன்னும் எல்ஐசி படம் எல்ஐசி பில்டிங் மாதிரியே வந்து அப்படி போயிட்டுருக்கோம், அவங்க வளர்ச்சியும் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு எங்கள் டீம் சார்பாக மிகப்பெரிய வாழ்த்துக்கள்னா தேங்க்யூ. கண்டிப்பாக மீட் பண்ணி பேசினா ரொம்ப ஹாப்பி. காஞ்சிபுரம் பச்சையப்பா சென்னை காஞ்சிபுரம் வெள்ளூர் திருவண்ணாமலை.